இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்களை அமெரிக்க நிர்வாகமும் அந்நாட்டு நிறுவனங்களும் வரவேற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசினார் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பொருளாதார சீர்திருத்தங்களில் குறிப்பாக முன் தேதியிட்டு வரி வசூலிக்கும் நடைமுறை ரத்து செய்யப்பட்டதை அமெரிக்கா வரவேற்றுள்ளது என்று அவர் கூறினார் இந்தியாவில் தொழில் புரிந்து வரும் அமெரிக்க நிறுவனங்களும் இந்த நடவடிக்கையை வரவேற்றுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் இந்த பிரச்சினை தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் இருந்ததன் காரணமாகவே தாமதமாக ரத்து செய்ய வேண்டியதாயிற்று என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் முதலீடுகளை அதிகரிப்பது தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அது தொடர்பாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தை தடுப்பதற்கான தேசிய அளவிலான இலக்குகளை இந்தியா உள்ளிட்ட ஆறு நாடுகள் நிர்ணயித்துள்ளதாக தெரிவித்த அவர் அவற்றை நோக்கி இந்தியா வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்றார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அடைய வேண்டிய இலக்குகளில் பலவற்றை இந்தியா ஏற்கனவே அடைந்துவிட்டதாகவும் அவர் கூறினார் பல நாடுகள் பருவநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சினையில் தடுமாறி வருவதாக கூறிய அவர் அதற்கான நிதி திரட்டுவதை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வாஷிங்டனில் முக்கிய நிறுவனங்களின் தலைவர்கள் தலைமைச் செயல் அதிகாரிகள் உள்ளிட்டோரை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்